என்ன? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்பவுமே என் மனசுல பெரிய அளவுக்கு கனவோ ஆசையோ வந்ததில்ல. எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்த கடவுள் நான் கேட்காமலேயே என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்துருக்காரு. கண்ணறிஞ்ச புருஷன், காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்காச்சு. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. வருத்தமா? எனக்கே தெரியாம உன் மனசை நோகடிக்கிற மாதிரி நான் ஏதாவது செஞ்சிட்டேனா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் இவ்வளவு பெரிய வீடான்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. சிவானனும் குடும்பத்தோட இங்க இருப்பாருன்னு நினைச்சேன். அவரும் ஏதேதோ காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு போயிட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அர்ச்சனா. வாழ்க்கையில் நமக்கு உதவி பண்ணவங்களுக்கெல்லாம் பதிலுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனா சிவா விஷயத்துல மட்டும் இது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியல. பார்க்கலாம், காலப்போக்கில் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நீ ஒன்றும் வருத்தப்படாத. அப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டில் நாம ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கோம்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டியே. கூடி சீக்கிரம் அந்த பிரச்சனையும் போக்கிடலாம். எப்படி? வீடு முழுக்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, வீடு ரொம்ப சின்னதா இருக்குன்னு இதோட பெரிய வீடு என்ன கேட்கக்கூடாதுப்பா. அப்படின்னா நம்ம குழந்தைங்களை தத்தெடுக்க போறோமா? பெத்தெடுக்க போறோம். ஏன் வேணாமா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்புறம் சும்மா இருங்க. இப்ப எங்க போவ? யாரோ வந்திருக்காங்க, போய் கதவு தருங்க. போங்க. வாங்க வாங்க அர்ச்சனா. அம்மா உள்ள வாங்க. வாங்கப்பா, வாங்கம்மா. அன்னைக்கு கிரக பிரவேசத்துல கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. அதுக்கும் காரணம் இருக்கு மாப்ள. யாரால நாங்க கோச்சிட்டு போனோமோ அவங்களால தான் நாங்க திரும்பவும் வந்திருக்கோம். வா ஜெயந்தி. புரியல, யார காரணம் சொல்றீங்க? நந்தினி தான் மாப்ள. நந்தினி காரணமா? ஆமா மாப்ள, நீங்களும் அர்ச்சனாவும் நந்தினி அவ புருஷனோட சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நந்தினியும் சம்மதம் தெரிவிச்சிட்டான்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த விஷயம் எப்படி அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும்? யார் சொன்னா? நந்தினியோட அப்பாவை கோயில்ல பார்த்தோம். எந்த கோயில்ல நந்தினியோட வாழ்க்கை சரியா அமையலன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாரோ அதே கோயில்ல நந்தினியோட வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் விசாரிச்சோம், அவர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. நந்தினிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதில்ல. நந்தினியை விட, அவங்க அப்பாவை விட, உங்களை விட எங்க குடும்பத்துக்கு தான் ரொம்ப சந்தோஷம். புரியல. நந்தினிக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னா அதுக்கு நந்தினி சந்தோஷப்படலாம், இல்ல உங்க அப்பா சந்தோஷப்படலாம், இல்ல உங்க புருஷன் சந்தோஷப்படலாம். இவங்க எல்லாத்தோட நீங்க அதிகமா சந்தோஷப்படுவேன்னு சொல்றீங்க சொல்லுங்க. அது வந்து மாப்ள, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க குப்பன். சரி வைங்க, நான் உடனே வரேன். அர்ச்சனா, நாளைக்கே ஒரு வண்டி டெலிவரி கொடுக்கணும், அவங்களால ரெடி பண்ண முடியல, நான் தான் உடனே போய் ஆகணும். வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சரியாவே பேச முடியல, நான் போயிட்டு அப்புறம் வந்துடுறேன். பரவாயில்ல மாப்பிள, வேலை தான் முக்கியம், நீங்க போயிட்டு வாங்க. சரி வரேன். என்னங்க இப்படி போக போறீங்க? நம்ம ஷெட் தானே, எப்படி போனே? வரத்த சீக்கிரம் வந்துடுறேன். நல்ல வேளை அவர் முன்னாடி நந்தினிய பத்தின குழப்பத்தையும் சந்தேகத்தையும் சொல்லல. சொல்லிருந்தா அவரால தாங்கி இருக்கவே முடியாது. இதுநாள் வரைக்கும் அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. இத பாரு அர்ச்சனா, அந்த பொண்ணு நந்தினி மேல எனக்கு தனிப்பட்ட விரோதமோ வெறுப்போ கிடையாது.
அவளால உன் வாழ்க்கை பாழாயிட கூடாதுன்னு தான் நாங்க வருத்தப்படுறோம். இதுல எங்க மேல என்னமா தப்பு இருக்கு? சரி விடுங்கதே, அன்னைக்கு கோயில்ல நந்தினியோட அப்பா பேசுறத கேட்டு அர்ச்சனா கிட்ட சொன்ன பிறகு தானே இவ்ளோ அத புரிஞ்சுகிட்டு நந்தினி நல்லபடியா வாழ ஏற்பாடு பண்ணிருக்கா? இதுக்கு மேல ஒரு விளக்கம் தேவையா? உங்க குழப்பத்தையும் பயத்தையும் நம்பி நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணல. இது நானும் அவரும் ஏற்கனவே பேசி வச்சிருந்த விஷயம்தான். நந்தினிய பத்தி உங்களுக்கு மட்டுமே இருந்த பயத்தையும் குழப்பத்தையும் அப்பாவோட சேர்த்து மொத்த குடும்பத்துக்கும் தெரியப்படுத்திட்டீங்க. இந்த விஷயம் முத்தி போய் நந்தினிக்கும் அவருக்கும் தெரிஞ்சிட கூடாது. அதுக்குள்ள நான் ஒரு முடிவு கட்டணும்னு தான் இந்த ஏற்பாட்டையே செஞ்சேன். மத்தபடி என் புருஷன் மேலயோ இல்ல நந்தினி மேலயோ நம்பிக்கை இல்லாம நான் இந்த ஏற்பாடு பண்ணல. இத நீங்க யாருக்காக செஞ்சிருந்தாலும் சரிம்மா, அவளுக்கு ஒரு நல்லது நடந்து அவ உங்கள விட்டு போனா அது எல்லாருக்குமே நல்லது தானே? சரிங்க மாமா, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்தோம், பகிர்ந்துகிட்டோம். இப்ப நம்ம கிளம்பலாமா? இரு ஜெயந்தி, இருங்கங்க. அன்னைக்கு கிரக பிரவேசம் அன்னைக்கு பாதி பந்திலே எழுந்திருச்சு போயிட்டோம். இன்னைக்கு அர்ச்சனா கையாலே சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவியாமா? ஐயோ என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்துல சமைச்சிடுறமா, நீங்க உட்காருங்க. What nonsense are you talking, mom? இந்த குடும்பத்தோட வாரிசு காவே வீட்டுல வளர்ந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்க இந்த நேரத்துல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கலைக்கணும்னு சொல்றீங்க? Are you mad? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட நல்லது முக்கியமா இல்ல இனிமே பிறக்க போற குழந்தை முக்கியமானு கேட்டா எனக்கு இந்த குடும்பமும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் தான் முக்கியம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏய் அறிவு கெட்டவளே, எனக்கு உடம்புக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வயிற்றுல வளர குழந்தைக்கு என்னடி பண்ணும்? 40 வயசு தானாலே இந்த மாதிரி பிரச்சனை வந்துதான் தீரும். செயின் எடுத்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ ஜோசியக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீயும் ரெண்டு குழந்தைய பெத்தவ தானே, எப்படி இந்த மாதிரி பேச மனசு வருது? ஏன் எல்லாரும் என்ன திரும்ப திரும்ப ஈவிரக்க இல்லாத கொலகாரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஜோசியரு கட்டத்தை நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்து சொல்லிட்டாரு, இந்த கரு உருவான நேரம் சரியில்லை, இந்த கரு வளர்ந்தா உங்க குடும்பத்துக்கு நல்லது இல்ல, இது பிறக்கும் போது அப்ப உங்க குடும்பத்தோட நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்ல முடியாதுன்றாரு. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துல நடந்துட்டு இருக்குல்ல, அப்புறம் எப்படி நான் நம்பாம இருக்க முடியும்? நீங்க எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. என்னோட பயம் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இத பாருமா, ஜோசியக்கார சொன்னானு எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துட்டு இருக்காத. குழந்தை பெத்து கொடுக்கல, அண்ணி என்ன எப்படி எல்லாம் வெறுத்து ஒதுக்கின, கரிச்சு கொட்டுன, இப்ப உருவான குழந்தைய நீயே அழிக்க சொல்றியே, என்னம்மா நியாயம்? பய முடி, இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாரிசை பெத்து கொடு. என் பேர குழந்தைய என் கையால கொஞ்சணும்னு மனசார ஆசைப்பட்டவனே நான் தான். அப்படிப்பட்ட நானே இந்த குழந்தையே வேண்டாம், இந்த கருவை அழிச்சிடுன்னு சொல்றேனா? அதுக்கான காரண காரியத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா? லுக்கியமா, ஹைடெக் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்க இந்த ஜெனரேஷன்ல ஜோசி அது எதுவும் கண்டபடி எதுவும் வளராதீங்க, வளரீங்க மனசை புண்படுத்தாதீங்க. கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க எல்லாம் ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க, நான் முழுசா நம்புறேன். ஒருவேளை நான் பயப்படுற மாதிரி நடந்துட்டா நான் ஒன்னும் வளர்ந்து உருவான குழந்தைய அழிக்க சொல்லல. கரு உருவாகி 35 நாள் தான் ஆகுது, நீங்க எல்லாம் பயப்படுறதுக்கு நான் என்ன 3 மாசம் கருவையை அழிக்க சொல்றேன்? இதனால ஒண்ணு பெரிய பாவமே இல்ல. நம்ம இத்தனை பேரோட நல்லதுக்காக இன்னும் ஊற எடுக்காத கருவை அழிக்கிறதுல பாவமே கிடையாது. நீங்க பயப்படுற மாதிரி நடந்தாலும் சரி, எதுக்காகவும் நான் உங்க முடிவுக்கு ஒத்துக்க மாட்டேன். எத்தனையோ நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத மலடின்னு என்ன வெறுத்து ஒதுக்குனீங்க, அதுக்காக செரிக்கு 2வது கல்யாணம் பண்ணவும் துணிஞ்சிட்டீங்க. எவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகு வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இந்த குழந்தை பாக்கியத்தை நான் அடைஞ்சிருக்கேன். அப்படி கிடைச்ச இந்த பாக்கியத்தை என் குழந்தை செல்வத்தை ஒரு நாளும் கலைக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்லபடியா பெத்தெடுத்து தீருவேன். என்ன விசேஷம்? வாழ்த்துக்கள். கங்கிராச்சுலேஷன்ஸ் மேடம். என்ன விஷயம்? விஷயத்தை சொல்றேன், முதல்ல இந்த ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்றேன், நீங்க ஸ்வீட்டை கொடுங்க.
தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. என்னங்க? தேங்க் யூ சார். இப்போ அது சொல்லுங்க வாசு, என்ன விஷயம்? இருங்க நான் ஸ்வீட் எடுத்துக்கறேன். மறுபடியும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைய போறது நினைச்சு எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. டைவர்ஸ் ஆகி நீங்க மறுபடியும் உங்க ஹஸ்பண்டோட சேரிறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இனி வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாதுன்னு நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறோம் மேடம். தேங்க் யூ சோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க் யூ. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். குடுங்க. நந்தினி ஆபீஸ்க்குள்ள வந்தேன்னா எல்லாரும் தடபுடலா வர வைக்கணும்ங்கிறதுக்காக நான் தான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். அப்ப இனிமே நீங்க கோயம்புத்தூர்ல செட்டில் ஆக போறீங்களா மேடம்? பின்ன இத்தனை நாள் ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருந்தாங்க, இனிமே ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அப்ப மேடம் இருக்கிற இடத்துக்கு யார் வர போறாங்க? வர்றவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியல. ஆமால, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. நந்தினி நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் எப்படி? என்ன செல்வம் இது? நம்ம ஸ்டாஃப் தான் யோசிக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் இதை பத்தி கவலைப்படலாமா? என் இடத்தை ஃபில் பண்றதுக்கு நம்ம ஆபீஸ்லயே ஒருத்தர் இருக்காரு. என்ன விட அக்கறையா இந்த ஆபீஸ கவனிச்சுக்குவாரு. உங்களோட அக்கறையாவா? யார் அவரு? எங்க இருக்காரு? நம்ம ஆபீஸ்லயே இருக்காரு, நம்ம பக்கத்திலேயே இருக்காரு. நம்ம பக்கத்திலேயேவா? நான் சொல்றது வேற யாரும் இல்ல, நம்ம வாசு தான். என்ன செல்வன் யோசிக்கிறீங்க? வாசு நல்லா படிச்சிருக்காரு, கண்டிப்பா என்ன விட இந்த ஆபீஸ நல்லா நிர்வாகம் பண்ணுவாரு. மேடம் நீங்க வேற, நான் எப்படி மேடம் உங்க இடத்துல? உங்களால கண்டிப்பா முடியும் வாசு. நீங்க இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்து நான் உங்களை பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களோட சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பதவியில இருக்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன தகுதி வேணும்? செல்வம் என்ன சொல்றீங்க? சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். எல்லாரும் வேலை பாருங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். வாங்க. ஹலோ அனே, நான் தானே குப்பம் பேசுறேன். சொல்லு குப்பா, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? ஒரு முக்கியமான விஷயம்னே, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதுக்காகத்தான் நீ போன் பண்ண. என்ன விஷயம்? எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துருன்னு தெரியுமா அண்ணே? நம்ம நந்தினி மேடம் இருக்கிற பதவிக்கு அந்த வாசு வந்துருவான் போல இருக்க அண்ணே. என்ன சொல்ற குப்பா? அர்ச்சனா, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து. ஆபீஸ்ல என்ன விசேஷம்? விசேஷமா? அந்த மாதிரி ஒண்ணு இல்லையா? விசேஷனா ஏதாவது சொல்ற மாதிரி நடந்ததா? ஓ, அதுவா? ஆமா, நம்ம வடநாட்டு கஸ்டமர்லாம் இருக்காங்கல்ல, வழக்கமா நம்ம கிட்ட வண்டி வாங்குறவங்க, அவங்க இன்னைக்கு புதுசா ஒரு ஐடியா சொன்னாங்க. ஏன் செகண்ட் ஹேண்ட் வண்டிலாம் வாங்கி வைக்கிறீங்க? புது வண்டிங்களை வைங்க, நிறைய லாபம் கிடைக்கும். வேணா சொல்லுங்க, நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொன்னாங்க. நானும் நந்தினியும் யோசிச்சு பார்த்தோம், ரொம்ப அகலக்கலா தெரிஞ்சது. சரி, யோசிச்சு சொல்றோம்னு சொல்லிட்டோம். வேற எதுவும் நடக்கலையா? வேற நிஜமாவே
எனக்கு புரியல அர்ச்சனா. நீ மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு அத நான் ஏன் வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்கற? அது எப்படி முடியும்? எது வரதாலும் வெளிப்படையா பேசு. நீங்க எதையுமே வெளிப்படையா பேசாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறைச்சு வச்சு பேசுறது தான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. தயவு செய்து என்ன விஷயம் சொல்றியா? சொல்லட்டுமா? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? நந்தினி கோயம்புத்தூர் போனதும் அந்த பதவி வாசுக்கு தான் பொருத்தமா இருக்கும். அதனால வாசுவே அந்த பதவியில வச்சிரலாம்னு நந்தினி சொன்னாங்களாமே. இதத்தான் கேக்குறியா? அதுக்கு நீங்களும் மழுப்பலா பதில் சொன்னீங்களாமே. மனசுல வாசுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்கா? அதனால தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைக்கறீங்க. என்ன இப்படி பேசுற? எனக்கு தெரியுங்க, இன்னும் உங்க உள் மனசுல அவங்க மேல பாசம் இருக்கு. நீங்க மாறிட்டத நான் நினைச்சது என்னோட முட்டாள்தனம். என்னதான் உங்க துரோகம் பண்ணாலும் தம்பி அப்பா அம்மாங்கற பாசம் உங்களை விட்டு போகாது. இப்ப எந்த அர்த்தத்துல இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க? உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லனா நந்தினி சொல்லும்போதே முகத்துல அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லல?